இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் நாள் ஆட்டத்தின் முடிவில் அஸ்வின் பேட்டிங் செய்து முடித்துவிட்டு செல்லும் போது களத்திலிருந்த அம்பையருடன் வாக்குவாதம் செய்தார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அஸ்வின் என்ன பேசினார் என பலரும் சமூக வலைதளங்களில் விவாதம் செய்து வந்தார்கள். அங்கு என்னதான் நடந்தது என்று தற்போது பார்க்கலாம். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அணிகள் இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் இரண்டாவது போட்டி விசாகப்பட்டினத்தில் துவங்கியது. முதல் நாள் ஆட்டத்தில் துவக்க வீரர் ஜெய்ஸ்வால் சதம் அடித்து தனது முதல் நாளில் கடைசி ஓவர் களத்தில் நின்றார். அவர் 179 ரன்களை குவித்திருந்தார். ஆனால் மற்ற பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார்கள். ஒருவர் கூட 35 ரன்களை கூட தாண்டவில்லை. பொதுவாக டெஸ்ட் போட்டிகளில் ஒரு நாளில் 90 ஓவர்கள் வீசப்படும். சில சமயம் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட வேகமாக ஓவர்கள் வீசப்பட்டு இருந்தால் கூடுதலாக சில ஓவர்கள் வீச அம்பையர் அனுமதி அளிப்பார்கள். அதுபோல இந்த போட்டியில் முதல் நாள் ஆட்டத்தில் கூடுதலாக 3 ஓவர்கள் சேர்த்து 93 ஓவர்கள் வீச இங்கிலாந்து அணி எப்போதும் பந்து வீசும் அணி என ஒரு நாளில் கடைசி ஓவர்களில் எப்படியாவது அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி பேட்டிங் செய்யும் அணிக்கு அடுத்த நாள் வரை அழுத்தம் கொடுக்க வேண்டும் என நினைக்கும். ஆனால் அந்த கூடுதல் ஓவர்கள் விக்கெட் எடுக்க பயன்படும் முக்கிய அம்சமாகும். பந்து வீசும் அணிக்கு சாதகமான ஒரு விஷயமும் ஆகும். இது ஒருபுறம் இருக்க ஜெய்ஸ்வால் 89வது ஓவரின் 5வது பந்தை சந்தித்த போது அவர் கையில் லேசான வலி ஏற்பட்டது. அதனால் அவர் தனக்கு மருத்துவ உதவி வேண்டும் என அம்பையரிடம் முறையிட்டார். ஆனால் முதல் நாள் ஆட்டத்தில் கடைசி சில நிமிடங்கள் என்பதால் ஜெய்ஸ்வால் வேண்டுமென்றே கூடுதல் ஓவர்கள் போய்விடக்கூடாது என தாமதம் செய்கிறார் என நினைத்த அம்பையர் அவர்கள் அந்த ஓவரின் கடைசி பந்தை சந்தித்த பின் ஓவர் இடைவேளையின் போது மருத்துவ உதவி பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டார். இதனால் அதிருப்தி அடைந்த ஜெய்ஸ்வால் தனது 89வது ஓவரின் கடைசி பந்தை குறிபார்த்து சிக்ஸர் அடித்தார். அது சிக்ஸர் அடிக்கக்கூடிய வகையில் வீசப்படவில்லை. ஆனாலும் தன் கோபத்தை காட்ட ஜெய்ஸ்வால் அவ்வாறு செய்தார். அதன் பின் ஜெய்ஸ்வால் மருத்துவ உதவியை பெற்றார். அடுத்து அம்பையர் இங்கிலாந்து அணிக்கு கூடுதலாக 3 ஓவர்களையும் அளித்தார்கள். 91வது ஓவரில் ஸ்ரீகர் பரத் விக்கெட் வீழ்ந்தது. ஆக அந்த கூடுதல் ஓவர்கள் இங்கிலாந்து அணிக்கு சாதகமாக மாறியது. அதன் பின் அஸ்வின் பேட்டிங் செய்ய வந்தார். அவர் 93வது ஓவர் வரை விக்கெட் விழாமல் சமாளித்து ஆடினார். அதன் பின் ஆடுகளத்தை விட்டு வெளியேறும் போது அம்பையரிடம் அஸ்வின் கடுமையாக ஏதோ ஒன்றை கூறினார். அவர்கள் இருவரும் ஜெய்ஸ்வால் மருத்துவ உதவி பெற்ற விவகாரம் மற்றும் கூடுதல் ஓவர்கள் குறித்து பேசியிருக்கலாம் என்றும் தெரிகிறது. அந்த பேச்சில் அஸ்வின் காரசாரமாக பேசினார். ஆனால் அம்பையர் பம்பி பதுங்கியபடியே தான் பேசி சமாளித்தார்.